ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரக்ஷாஸ் கிரீன் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. என்னென்னா வந்து இன்றைக்கி பொன்னியின் செல்வன் 2 வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். அப்புறம் டீ பவுடர் வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் காஃபியோட தான் இந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து வீட், அதாவது கோதுமை மாவில் பண்ண உப்மா பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து காலையிலே வந்து சிக்கன் எல்லாம் வாங்கி தந்துருந்தாங்க, அதனால் சாப்பாடு சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 10:30 அந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய செடிகளை பார்க்க போகலாம். இப்போது வந்து இந்த செடிகள் எல்லாம் வச்சுருக்க பாட்டு வந்து எதில் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி, அதாவது டோரை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி நிறைய மண்ணெல்லாம் போட்டு நிறைய செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃப்ரிட்ஜ் டோரில் என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோலியாஸ் பிளான், அப்புறம் பால்சம் சீடு போட்டிருந்தேன், அதுவும் முளைச்சி வந்திருக்கு. அப்புறம் இந்த டேபிள் ரோஸ், ஒயிட் பிங்க் எல்லாம் நட்டு வச்சுருக்கேன். காஸ்மோஸ் சீடும் போட்டிருந்தேன், அதுவும் முளைச்சி வந்திருக்கு. அப்புறம் வந்து மேரி கோல்டு இருக்குது. அப்புறம் வந்து கல்வாழை செடி வந்து நட்டு வச்சுருக்கேன். இது வந்து இதோட நேம் எனக்கு தெரியும். எங்கள் ஒரு சைடில் வந்து இந்த செடியை ஓட்டு படத்தின்னு சொல்லுவாங்க, நாகர்கோவில் சைடில் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து 6 வெரைட்டியான பிளான்ட்ஸ் வந்து நட்டு வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரிட்ஜோட டோர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சியெல்லாம் துரத்தக்கூடிய ஒரு ஸ்ப்ரே தான். இந்த ஸ்ப்ரே அடித்து கரப்பாம்பூச்சி, ஒரு கரப்பாம்பூச்சி கூட செத்து போகலை, அட்லீஸ்ட் மயக்கம் போட்டு கூட விழலை. அதனால் இது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன், யூஸ்லெஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. இதை அடித்து கரப்பாம்பூச்சியை விரட்டுறதுக்கு செருப்பு கழட்டி அடித்து போட்டுட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தியேட்டருக்கு வந்துட்டோம், தியேட்டருக்கு வந்து பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. போகிற வழியில் வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு. டீ கடையில் போய் டீ வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆரி ஒர்க் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்கு அது வாங்குறதுக்காக ஷாப் போய் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வீட்டில் வந்து இனி என்ன வேலைன்னா, ஆரி ஒர்க்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது ஆரி ஒர்க்கு தான் இனி பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி அந்த டிசைன் எல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.